சிலுவை தரும் சிம்மாசனம். சிலுவை தரும் சிம்மாசனத்தில் இன்றைய புனிதர் சிரில். புனித சிரில் கிறிஸ்தவத்தை ஏற்று வாழ்ந்த தாய்க்கும் இதற்கு எதிராக வேற்று தெய்வத்தை வணங்கி வந்த தந்தைக்கும் மகனாக சிசிரியாவில் பிறந்தாரு. இவர் தன்னுடைய தாயோட அரவணைப்புல வளர்ந்ததுனால தன் தாய் இயேசுவை பற்றி அனைத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இதனால கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளர்ந்து திருமுழுக்கும் பெற்றாரு. தாய் போலவே மகனும் கிறிஸ்துவத்தை பின்பற்றுகிறான் என்று தந்தைக்கு தெரிய வந்தது. இதன் விளைவாக புனித சிறிலை அவருடைய தந்தையே துன்புறுத்தி கிறிஸ்துவை மறுதளிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இவர் மனம் மாறாததுனால சிறு வயதிலேயே வீட்டிலிருந்து வெளியே துரத்திட்டாரு. அப்பொழுது புனித சிறில் அவருடைய தந்தையை பார்த்து, நான் இழந்தது கொஞ்சம்தான், விண்ணக வீட்டில் எனக்கு நிறைவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உற்சாகமா அந்த வீட்டை விட்டு வெளியேறினாரு. இதற்கிடையில புனித சிறில் கிறிஸ்தவ விசுவாசத்தில் வேறொன்று இருக்கின்றார் அப்படின்னு சிசிரியாவின் ஆளுநருக்கு தெரிய வந்தது. அதனால அவர் தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி புனித சிறிலை பிடித்து வர சொன்னாரு. படை வீரர்கள் அவரை பிடிக்க வந்தப்போ புனித சிறில் சிறுவனாக இருப்பதை பார்த்து, நீ கிறிஸ்துவை மறுதளித்திடு, இல்லனா உனக்கு நிறைய சித்திரவதை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு கொஞ்சம் கூட பயப்படாமல் ரொம்ப மன உறுதியோட இருந்தாரு. அதனால வீரர்கள் அவரை ஆளுநனிடம் இழுத்து சென்றாங்க. ஆளுநன் புனித சிறில் சிறுவனாய் இருப்பதை பார்த்துவிட்டு, உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன், நீ கிறிஸ்துவை மறுதளிச்சிடு அப்படின்னு சொன்னாரு. நீ மறுதளித்தால் உன்னை நான் வீட்டுக்கு அனுப்புவேன், இல்லனா நீ வாளுக்கும் தீக்கும் இரையாகணும் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு சிறுவன், என் ஆண்டவரை நான் மறுதளிக்க மாட்டேன், ரோமை கடவுளையும் நான் வணங்க மாட்டேன், வாளுக்கோ நெருப்புக்கோ நான் அஞ்சவில்லை, ஏனென்றால் இதன் மூலம் நான் விண்ணக வீட்டில் சிறந்த வாழ்க்கையை பெறுவேன், நான் விரைவில் அவரை முகமுகமாய் காண என்னை விரைந்து கொலை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாரு. புனித சிறில் இவ்வாறு பேசுவதை கேட்ட மக்கள் அவருடைய நிலையை நினைத்து அழத் தொடங்கினாங்க. உடனே அவர்களை பார்த்து புனித சிறில், நான் ஆர்வமாக செல்ல விரும்பும் என் விண்ணக வீட்டை நான் அடைவதற்கு நீங்க யாரும் அழக்கூடாது, அதுக்கு பதிலா சந்தோஷப்படுங்க, இந்த துன்பங்களை அனுபவிக்க என்னை ஊக்கப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட ஆளுநன் ரொம்ப கோபம் அடைந்து தன்னுடைய வாளை எடுத்து அவருடைய தலையை துண்டித்தார். சிறுவனாய் இருந்த போதிலும் வாளுக்கோ நெருப்புக்கோ அஞ்சாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காய் என் உயிரையும் நான் கொடுப்பேன், அவரை விண்ணக வீட்டில் நான் சென்று சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா தன்னுடைய உயிரை கொடுத்து இரத்த சாட்சியா மரித்து போனாரு. நாமும் எந்த நிலையிலும் ஆண்டவர் இயேசுவை மறுதளிக்காமல் துணிவோடு அவருக்காக சாட்சிய வாழ்வு வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அருள் தேடல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.